அப்படின்னு பிடிச்சிக்கிறது. அழகாக அடி பார்க்கல அந்த பெட்டியை, அப்படி அந்த பெட்டியும் காட்டு. அஞ்சு நிமிஷம் முடிச்சு போயிடும். வீட்டில் யாராவது இருப்பாங்க, கிட்ட போகாது படிக்க. பூச்சா தேனா அதுலேருந்து ஒரு மூணு ராட்டை எடுத்து போட்டுப்போம், அவ்வளோதான், நேரம் போகாது. சரி அப்ப இது இப்பதானே தூக்கி வச்சேன். கீழே பனிப்பட்டவே ஒழுங்கு வளர்ந்துடாது. நம்மளை கொண்டு போயா சத்தி படிக்கணும்.
போடி விலங்க வசதி பிடிக்கும். சரி மூன்றாட்டு அந்த போடு பண்றேன். சரியா போனோம் Thank you.
போயிட்டார் போல. ஆனால் வீட்டில் ஒருத்தவங்கள எல்லாரும் போயிருக்காங்க போல எங்கேயாவது. ஸோ ஓகே மக்கள், நேற்று தந்திரன் அவங்களுக்கு வந்து தேனி பெட்டி ஒன்று வந்து ரெண்டாக பெருகிறது எப்படி அப்படின்றத வந்து காட்டியிருப்பேன். ஸோ மூணு ஃப்ரேம் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம், மூணு ஃப்ரேம் வந்து இருந்த இடத்துல வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ மூணு ஃப்ரேம் எடுத்து வந்த பெட்டி இருக்கு இல்லையா, அதை இப்போ நம்ம வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், வாய் கட்டெல்லாம் மூடி தான் வச்சுருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது பெட்டி, இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸை வந்து ஃபுல்லாக மூடி தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்ட்ரன்ஸ் வந்து திறக்க போகிறோம். இங்கே பாருங்கள் தேனி வந்து திறக்கிறது ட்ரை பண்ணும், கடிச்சு கடிச்சிக்குது. ஸோ நம்ம இப்போ மேலே மூடி வச்சுருக்க இந்த துண்டு அப்படியே ஒதுக்கிட்டு பாருங்க, இது கொஞ்சம் சீனி வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா என்ட்ரன்ஸை டக்குன்னு திறந்துட்டு அடுத்த சைடு திருப்பி போட போகிறேன். ஏன்னா நான் வீசு விட்டோன்னு போட்டில்லை. ஸோ அந்த இப்போ அது உள்ளுக்கு ஃபுல்லாக டென்ஷன் நிறையா இருக்குது, ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்கோம், கடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ வாங்க இப்போ மெதுவாக திறந்துடுவோம். முதல்ல கொஞ்சம் போல் ஒரு ஓரத்தில் திறப்போம், அது பிறகு மற்ற எடுத்து திறக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இப்படி வெளியே வரது தடுமாறுது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து ஃபுல்லாக திறந்தாச்சு. நம்ம இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழித்து என்ட்ரன்ஸை கொஞ்சம் போல் ரிஜூஸ் பண்ணி கொஞ்சம் போல் வச்சுட்டு மற்ற ஃபுல்லாக அடைச்சிடுவோம். அடைச்சிட்டு தேனிக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த மேலே இருக்க போர்டு இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு சாப்பாடு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் நம்ம வந்து தேனிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சாப்பாடு. இது பார்த்தீங்கன்னா கருப்பட்டி இருக்கு இல்லையா, கருப்பட்டி வந்து நான் சுடு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் போல் சீனி மேலே போட்டிருக்கேன். தேனி வந்து அந்த தண்ணியில் முழுகாமல் இருக்கிறதுக்காக இப்படி போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் ரெஜி ஃபோம் தண்ணும் இலக்குலத்தை கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அதை நம்ம கொடுத்துட்றோம்.
ஏ ஓகே மக்கள், இப்போ வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இன்னொரு 3 டேஸில் நான் உங்களுக்கு வந்து குயின் எக் வந்து எப்படி வந்து உருவாகியிருக்கு, ஸோ அதை எத்தனை பாக்ஸுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே இன்னொரு 2 or 3 days அடுத்து வார வீடியோவில் காட்டிடுறேன். ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கிறேன். ஸோ நான் போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே.